இன்றைக்கி நம்ம பாக்கு வந்து ஆடி மாசம் தினந்தோறும் எப்படி வந்து அம்மனை வந்து வழிபட்டு அம்மனோட அருளை வந்து நம்ம பெற்றிருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்த மாதம் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த மாதம் ஆடி மாதம் நம்ம வந்து ஆடி மாசம் அம்மனை வந்து வழிபட்டால் நம்மளுக்கு வந்து நிச்சயமா அம்மன் வந்து அதுக்கான பலனை வந்து நிச்சயமா கொடுப்பாங்க ஆனா நம்ம நம்பிக்கையோடு பண்ணணும் ஆஹ் இன்னைக்கு வந்து இதை எப்படி எல்லாம் பண்ணலாம்னு நான் சொல்ல போறேன் ஆ என்ன ஆடி முதல் நாளே வந்து அம்மனை வந்து முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கு ஆடி மாதம் பட் நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு நாளும் நம்மளால் முடிஞ்சா எல்லா நாளுமே பண்ணலாம் ஆனா நம்ம தொடர்ந்து பண்ணணும் விட்டு விட்டு பண்ணாம நம்மனால எப்பாவது முடியாத பட்சத்தில் விட்டுறலாம் மற்றபடி தொடர்ந்து நம்ம எல்லா நாளுமே இதை வந்து பண்ணினா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் பிரம்ம முர்த்த வேலையில வந்து காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முர்த்த வேலையில அம்மனுக்கு வந்து பூஜை அறையில அம்மனுக்கு வந்து நல்லா பூவெல்லாம் வச்சு மெயினாக அரளிப்பூ வந்து ரொம்ப விசேஷம் ஆனால் நம்மளுக்கிட்ட என்ன பூ இருக்கோ அதனால பண்ணலாம் விளக்கேத்தி வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி விளக்கேத்தி வச்சு நம்ம வந்து நம்ம வேண்டுதலை வந்து வைக்கலாம் நூற்றி எட்டு தடவை அம்மனுக்கு வந்து ஓம் சர்வ சக்தி தாயே போற்றி அப்படிங்கிறத வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் நம்மளால சொல்ல முடியற கூடிய ஒரு இதுதான் இதை நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை அம்மனை வந்து ந மனதார நம்மளோட வா வேண்டுதலை வந்து வச்சு நம்ம வந்து அஹ் நிச்சயமாக ஆடி மாதம் முடியறக்குள்ள நம்மளுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இது எது எல்லா வி எல்லா விதமான பிரச்சனைக்குமே எல்லா விதமான கஷ்டத்துக்குமே இதிலிருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும் மன கஷ்டம் பணக்கஷ்டம் குழந்தைங்க திருமண தடையாமல் இருக்கிறது நான் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறது இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்குமே இதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் நம்ம வந்து க கண்டிப்பாக எல்லாருனாலையுமே இது காலையில் எழுந்திரிச்சு விளக்கு வச்சு நம்ம வந்து வேண்டுதல் பண்ணுறது வந்து ஈஸி தான் நம்ம ஓம் சக்தியே போற்றி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கூட போதும் நம்மளால எது சொ இது சொல்ல முடியுமோ ஆனால் நூற்றி எட்டு தடவை நம்ம வந்து அதை சொல்லி நம்ம வேண்டுதல் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பலன் கிடைக்கும் அதே போல் நம்ம வந்து வேப்பில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்மளோட நிலவாசப்படியில் வந்து ஒன்றா ஆடிய ஒன்றாந்தேதியே வந்து நம்ம சொருகி வச்சிடணும் நம்மனால வாரத்துக்கு ஒருக்கா மாத்திக்கலாம் அதைய நம்ம வந்து கண்டிப்பாக வைக்கணும் அது வந்து நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு கெ தீய சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கும் ஏன்னா இப்போ இப்போ இருக்க வந்து கொஞ்சம் காற்றுக்கு குளிர் காலோங்கிறனால காற்று வந்து பயங்கரமா இருக்கும் அதனால காற்றுல வந்து எதாவது தீய சக்திகள் ஏதாவது வந்தா கூட நம்ம வேப்பில் வந்து சொருகி வச்சிருந்தோம்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து எந்த தீய சக்தியுமே நுழையாது ஸோ நம்மளுக்கு அதனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி இது ஒரு பயனுள்ள டிப்ஸாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்